Hi friends, in the video la nama eppadi certificate upload pannalandradha nama paakalam. So first ungalaoda TNE online website la poittu unga username password kuduthu neenga login pannitingna ungalaoda preview page la vandu nikkum. So andha preview page la meleyum keeleyum paathina upload certificates abindra oru link irukum. So andha link ah neenga click panninga certificate upload page ku vandrum. So andha page la நீங்க கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ அதில் என்னென்ன தேவைன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எதுலெல்லாம் ஆஸ்ட்ரிக்ன்ற ஃபீல்டு இருக்கோ உங்களுடைய சர்டிஃபிகேட் பேருக்கு பக்கத்தில் அதெல்லாம் மேண்டேட்டரி. ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய சர்டிஃபிகேட் அப்லோட் கம்ப்ளீட் ஆகும். அப்லோட் பண்ண வேண்டிய ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஒன்று PDF-ஆக இருக்கணும், இல்லைனா JPJ-ஆக இருக்கலாம். ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 150 KB-லேருந்து 1 MB சைஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஃபைலும் இருக்கணும். ஸோ நீங்கள் உங்களை ஸ்கேன் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஹவு டு ஸ்கேன் யுவர் சர்டிஃபிகேட்னு ஒரு வீடியோ வந்து லிங்க்கில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் போயிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களே எப்படி உங்கள் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணலான்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். ஸோ அப்படி ஸ்கேன் பண்ண ஃபைல்ஸை எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் அந்தந்த சர்டிஃபிகேட் பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே இது உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சருக்கு கொடுத்துருக்கிற மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KB, மேக்ஸிமம் சைஸ் 50 KB-க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் தேவைப்படுற சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதே இது ஸ்பெஷல் கேட்டகரியில் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்டை அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டுன்ற இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே இது ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் 1, சர்டிஃபிகேட் 2-னு அனெக்சரில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸையும் ஒரே PDF-ஆக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்காக மேக்ஸிமம் சைஸ் 2 MB வரைக்கும் நீங்கள் அந்த PDF-ஓட ஃபைலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இனி நம்ம எப்படி அதை அப்லோட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லுது. ஸோ 10th மார்க் ஷீட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ரௌசிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் ஃபைலை எங்கே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்குறீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அந்த ஃபைல் நேமை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அப்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய ஃபைல் அப்லோட் ஆச்சுன்னா அதோடைய ப்ரிவியூவை நீங்கள் கீழே பார்க்கலாம். அதே போல் அந்த ப்ரிவியூ உங்களுக்கு கரெக்டான ஃபைலை தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபைல் அப்லோட் பண்ண போகலாம். ஒருவேளை எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எண்டில் டெலிட் அப்படின்ற ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை அப்லோடுன்ற பட்டனே திரும்ப கிளிக் பண்ணாலும் வேறு ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட், அப்புறம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேண்டேட்ரின்னு பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் மேண்டேட்ரியாக இருக்குது, +1 ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வேணும்னா பண்ணலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 12th 10th மேண்டேட்ரி ஃபீல்ஸாக இருக்குது. ஸோ அதையும் அப்லோட் பண்ணணும். ஸோ 12th சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஸ்கூலில் ஏற்கனவே இப்போ நீங்கள் TC வாங்கிட்டீங்கன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ அதை ஆப்ஷனலாக வச்சுருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கம்யூனியல் கேட்டகரியில் இங்கே கேட்டிருக்கனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி ஃபீல்டாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் அப்லோட் கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எல்லா ஃபைலையுமே ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோவும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சைஸ் வேரி ஆகும், 20 KB-லேருந்து 50 KB-க்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்லோட் ஆகாது, இல்லை அதுக்கு கம்மியாக இருந்தாலும் அப்லோட் ஆகாது, எரர் மெசேஜ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபைலை ரீசைஸ் பண்ணிவிட்டு எல்லாமே அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்லோடுன்றதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா
அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் ஆப்ஷனல்னு ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வேணும்னு கேட்குறீங்க, அப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வேணும்னு கேட்குறீங்க, அதுக்கு உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே போல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கவங்க அவங்களோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, அல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் ஆர் ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த அடிஷ்னல் சர்டிஃபிகேட் ஆப்ஷனல்ன்ற ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்றத ப்ரிவியூ பார்த்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரீஸ் அப்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அப்லோடை ஃப்ரீஸ் பண்ணுறீங்கன்னா, நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிட்டேன், இனிமேல் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டேன்ற டிக்ளரேஷன் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஃப்ரீஸ் அப்லோட் கொடுக்கும்போது உங்களோட டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸுன்றதை கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட் அப்லோட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோடை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய TNA ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜஸோடதெல்லாம் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ணணுன்ற வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.